அனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமர்த்தி ஆதரவு கொடுங்க. வந்ததுக்கு டோனி ஃபேன் திருப்தி ப்ரோ, வேற மாதிரி ஐயோ, நம்ம தலை தோனி இறங்குவாரா இல்லையான்னு செம்ம டென்ஷன்ல இருந்தோம். கடைசி ஓவர்ல தான் இறங்கினாரு, அதுவும் மூணே பால், அதில் ரெண்டு பாலு சிக்ஸர் கலக்கிட்டார்ல. நம்ம தலை தோனி அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே இறங்கும்போது அந்த க்ரௌடெல்லாம் அப்படியே அலறிச்சு இல்லைங்க, அப்படியே புல் அரிச்சு போச்சு. ஆப்போசிட் டீமில் இருக்கவங்க எல்லாரும் நம்ம சிஎஸ்கே அடித்த ரன்னை எல்லாத்தையுமே அடிச்சிட்டாங்க, ஆனால் நம்ம தோனி அடித்த அந்த 12 ரன்னை யாருனாலையும் தொட முடியல இல்லைங்க. அதுதாங்க நம்ம தலை. அந்த ஸ்டேடியத்தில் சிஎஸ்கே டிஷர்ட் போட்டு அத்தனை பேர் இருந்தாங்க, அப்படியே நிறைஞ்சு கிடந்திருந்தாங்க. அதே சென்னையில் தாங்க, கொஞ்சம் அந்த பக்கம் 50-100 பிள்ளைங்க விவான் ஜஸ்டிஸ் விவான் ஜஸ்டிஸ்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. அந்த சவுண்டு மட்டும் நம்ம யாருக்குமே கேட்கலல்ல. ஆனால் நம்ம சிஎஸ்கேயோட டிஷர்ட்டை நம்ம பார்த்தோன்னா நிறைய என்னென்னமோ எழுதியிருந்துச்சு. பார்த்தா நிறைய பிராண்டோட லோகோஸ்ன்னு நினைக்கிறேங்க. முதல்ல அந்த சிஎஸ்கேனா என்னன்னு பார்க்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ், அதாவது தமிழ்நாட்டுக்கான ஒரு ஐபிஎல்ல இருக்க டீமு. ஆனால் அதில் விளாண்டதில் ஒருத்தங்க கூட தமிழர்கள் இல்லையாமே. இல்லை, வேறு மாநிலத்துக்காரங்கள்லாம் வந்து விளாடுற டீமுக்கு பேர் தமிழ்நாடு டீமு. ஸ்டேடியத்தில் இருக்கிற மொத்த ஆளுங்களும் சேர்ந்து தமிழில் தான் கத்திட்டு இருந்தாங்க. விளாடுறவனுக்கு புரிஞ்சிருக்கவா போகுது? நம்மெல்லாம் யாருக்கு வேண்டி கத்துனோமோ அவனுக்கு கேட்டாலும் புரியாது. ஆனால் அந்த பிள்ளைங்க யாருக்கு வேண்டி கத்துனாங்களோ நமக்கு அது கேட்கவே இல்லை. இந்த சிஎஸ்கே ஓனர் இருக்கார்லங்க, அவர் மற்ற கம்பெனிக்காரங்க கிட்டேலாம் என்ன தெரியுமா, நான் ஒரு 20 கழுதிங்களை ஏலத்தில் எடுத்திருக்கேன், அந்த 20 நான் சொன்னால் கேட்கும், பிராண்டை அந்த டிஷர்ட்டில் போட்டு விடு, அவங்க அந்த கிரவுண்டில் ஆடும்போது எல்லோரும் பார்த்துட்ருப்பாங்க, போட்டு விடு அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த நான் ஒரு 20 கழுதிங்களை ஏலத்தில் எடுத்திருக்கேன், அந்த 20 நான் சொன்னால் கேட்கும், நீ பேசாமல் உன் பிராண்டை அவன் டிஷர்ட்டில் போட்டு விட்டுரு, அவன் கிரவுண்டில் ஆடிட்டுருக்கும்போது நல்ல ஒரு விளம்பரமாக போயிடும். அது மட்டும் இல்லைங்க, இந்த டிஷர்ட்டுக்கு நீ கொடுக்குற காசு அதிகம் தானே நினச்சிட்ருக்குற, அப்படியெல்லாம் நினைக்காத, ஸ்டேடியத்தில் போய் பாரு, இந்த 20 பேர் போட்டிருக்கிற மாதிரியே ஒரு 50,000 பேர் அதே டிஷர்ட்டை அவனே காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்பான், போட்டு நிற்பான், அதுதான் பிராண்டு. ஏன் அந்த 50 பெண்கள் பேசின வார்த்தையை 200 பேராக சேர்ந்து பேச முடியாமல் போச்சு? ஐபிஎல்னா ஒன்றும் சும்மா கிடையாது, ஒவ்வொரு ஸ்டேட்டோட சிஎம்ஐயும் கூட்டிகிட்டு வந்து அந்த ஸ்டேடியத்தில் உட்கார வைக்க முடியும், ஏன்னா அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இந்த ஃபைனல் ரொம்ப முக்கியம்னு நினச்சா சிஎம் என்ன பிஎம்மே வருவார், ஏன்னா இது இந்தியாவோட தேசிய விளையாட்டு. கிரிக்கெட் ஏன் தெரியுமா நம்மளோட தேசிய விளையாட்டு? இந்தியா டீமில் விளையாடுற எல்லாருமே நம்ம ஆளுங்க. நம்மளோட இப்போ இருக்கிற விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த டிஷர்ட்டெல்லாம் போட்டு நின்று ஃபோட்டோ எடுத்ததை பார்த்துருக்கீங்களா? அவரே உங்கள் பிராண்டை தூக்கியிருக்காராமா? நீங்கள் கொடுக்குற காசு கம்மியாம்மா, நிறையா கொடுங்கய்யா. சேப்பாக்க ஸ்டேடியத்தில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து விவான் சிக்ஸர்னு கேட்டுட்டு இருந்தாங்க, ஆனால் நம்ம தலை தோனி அதை கொடுத்துட்டாரு. ஆனால் காலங்காலமாக பெண்கள் எல்லாரும் சேர்ந்து விவான் ஜஸ்டிஸ் கேட்டுக்கிட்டே இருக்கோம், எந்த தலை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. கலாஷேத்ரால இருக்கிற ஹரிபத்மனனை கைது பண்ணியிருக்காங்களாம், ஆனால் தண்டனை நம்ம அண்ணல் அம்பேத்கரோட ரூல்ஸ் படி கிடைக்குமான்னு தெரியல. வெளியே மழை வந்துருச்சு, அதான் கொஞ்சம் உள்ளே வந்து நின்று பேசுகிறேன். நம்ம லாவண்யோட தற்கொலையை தமிழ்நாட்டில் இருக்க சூத்திரர்கள் எல்லாரும் சேர்ந்து பேசணும். நம்ம இந்தியாவில் 10 நாளாக எல்லாரும் தூக்கி பிடிச்சி பேசிகிட்டு இருந்தோம், ஆனால் இன்றைக்கி 50 பிள்ளைங்க அங்கே கதறிட்டுருக்காங்க. நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு எனக்கு இன்னும் புரியல. இந்தியாவில் இருக்கிற 10 பணக்காரங்க சேர்ந்து அவங்கக்கிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை போட்டு ஆளுக்கு 20-20 கழுதுங்களை வாங்குறாங்க, அதை கிரவுண்டுலேயும் மேய விடுறாங்க. அது மேயறத இங்கே இருக்கிற 60,000 மக்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் டெய்லி. அவன் நம்ம பார்க்கறதுக்கு காசு கொடுக்குறோம், அவங்க மேய விட்டு காசு வாங்குறாங்க. அந்த கழுதிக்கும் காசு கிடச்சிரும், அதை மேய்க்கிறவனுக்கும் காசு கிடச்சிரும். நம்ம தான் காசையும் தொலைச்சிட்டு நம்ம நேரத்தையும் தொலைச்சிட்டு விவான் ஜஸ்டிஸ்ன்னு கத்திட்டு இருக்கிற அவங்களோட வாய்ஸை அடக்கி வச்சுட்டு விவான் சிக்ஸர்னு கத்திக்கிட்டே கிடக்கிறோம். எனவே பேசுவோம். இனி தினமும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.